வெல்கம் டு வாழைப்பயன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆடி பேரண்ட்டுக்கு ஹவுஸ் கிளீன் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலி வீடியோ போகலாம், நான் பார்த்துலாம் எடுத்து காலி வச்சுட்டு ஸோ அதை காட்டில் இப்போ பாருங்க எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ தூங்கிட்டே கஞ்சியும் காய்ச்சி ஊட்டி தூங்க வச்சிருந்தா பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழைப்பயன் சேனல். துண்டாங்க போய் இப்போ என்ன பண்ண போறேங்க, மேலே கிளீன் பண்ண போறோம். ஸோ அதனால நான் மேலே நிற்கிறேன். ஐயோ இடி ஆன்ல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சு. எடுத்துட்டு போய் சார் வாங்க. இப்படி லோலாம் அப்ப டக்க நாளை போடுவோம் பார்த்தனா. அப்புறம் ஒன்று கூடினது அமைதி. இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வருஷத்துக்கே அவரை மாதிரி மல்லிகை சாமான் எப்போவுமே தை மாதம் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அந்த பாக்ஸ் தான் இது. இது எடுத்து வெயிலில் கொட்டி நல்லா பாக்ஸை கழுவி காய வச்சு அதை எடுத்து போட்டுட்டுனா ஒன்றுமே ஆகாது, வருஷத்துக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் இப்போ எடுத்து அந்த செல்ஃப் க்ளீன் பண்ணி கழுவிக்கலாம். இந்த மாதிரி வந்து செல்ஃபில் வந்து எண்ணெய் பசை இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், விம் லிக்யூட் வாங்கி தொடச்சிக்கோங்க நல்லா. இல்லை அப்படின்னா லைசால் இந்த மாதிரி போட்டு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து எறும்பு சாக் பீஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பாக்ஸில் தான் இருக்கிற ஓப்பனாக இது வைக்க மாட்டோம், அது செல்ஃப் மேலே தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களும் தொட வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா எறும்பு இதெல்லாம் வராது, ஏன்னா மல்லிகை சாமலை மோஸ்ட்லி எறும்பு நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி அந்த கார்னருக்கு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாக போட்டுக்கோங்க. பாருங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கிறது பாருங்க, கோதுமை இங்கே எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கோதுமை தின்னு உட்காந்துருக்கிறது பாருங்க, அடுப்பே நாயே கிடக்கு. ஏய் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹாய், இறங்குங்க நீங்கள் கீழே. எல்லாத்தையும் இறங்குமா? அவர் பாருங்க கண்ணாடில் அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம். கீழே விழுந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழைப்பயன் சேனல். ரெக்கிட்ட ரெக்கிட்ட ரெக்கிட்டோ பாடு, ரெக்கிட்ட ரெக்கிட்ட ரெக்கிட்ட. லத்தேசுக்கு அந்த பாட்டு கேட்ட தன்னை போல் டான்ஸ் வரும். காட்டு பயலே கொஞ்சி போடா என்ன ஒரு கனி. என்னங்க ஜூப்ராடுறாங்க, அடுத்த மாஸ்டர் லத்தேஷ் குட்டி தான். சரி ஓகேங்க, நான் அதெல்லாம் அது காயிட்டு அதுக்குலாம் நான் இங்கே பாத்திரத்தை கழுவிட்டு தம்பிக்கு கஞ்சி வச்சுட்டு காட்டுறேன். எப்பவுமே ஒரு மாசத்துக்கு அரைச்சு வச்சுக்கணும், ஒரு கிலோ எனக்கு ஒரு மாசம் கரெக்டா வரும். அரைச்சு வச்சுக்கணும். ஏமா 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 உளுந்துடாதம்மா, புடிமா அப்போமா
வந்து மாவில் வந்து தண்ணி நல்லா தண்ணியில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அப்படி கையை வச்சு கரைச்சிடுவோங்க. ஏன்னா அப்படியே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கெட்டி விழுந்துடும், கட்டி விழுகாமல் கரைக்கணும், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரையும். அதுக்கு முன்னாடி கை ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு. சரி, மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் கஞ்சி நல்லாயிருக்கும். அதனால் அத்தியாவசியம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நான் ஏன் கஞ்சி ரெடி பண்ணுறதை காட்டல அப்படின்னா, எனக்கு டைம் ரொம்ப ஆகிடுச்சனால அவசரமாக காய்ச்சதுனால ஒன்பது வேலை இங்கே வேலையாக செஞ்சேன். அதனால் காய்ச்சல. அவனுக்கு வந்து நெய் போட்டு தான் பிடிக்கும். ஸோ அதனால் நெய் சேர்த்தேன். நெய் சேர்த்தனா மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். ஸோ அதனால் நெய் போட்டு தான் அவனுக்கு வந்து ஊட்டி ஆகணும், இல்லை சாப்பிட மாட்டான். இதுவே திம்பானா என்னன்னு தெரியல, அவன் ஒவ்வொரு டைம் சாப்பிடுவான், ஒவ்வொரு டைம் சாப்பிட மாட்டான். ஸோ கஞ்சி ரெடி. நம்ம ஊட்டுறதும் பாக்கி டப்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன். பொருங்கெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். காயினும் டப்பாலாம் காயிற வரைக்கும் நம்ம அடுத்த விளைச்சலாம் இதெல்லாம் எடுத்து இங்கே தொலைச்சுன்னா காய்ச்சின்னா டக்கு டக்கு கழுவி வச்சிடலாம். ஸோ அதனால தான் சரி அடுத்து பார்க்கலாம். பாருங்க இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணுறேன். இதுவே அவங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டப்பாலாம் கழுவி காய வச்சுட்டு அந்த பொருள் பாக்ஸில் போட்டுருந்தாங்களே, அந்த பொருளை வெயிலில் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் காய வச்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், வண்டே விழுகாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் மொட்டை மாடிக்கு போய் அவ்வளோ தூரம் போய் போடுறதுக்கு லக்கேஜ் கம்மி இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி அப்படியே போட்டு வச்சேன். அப்போ அடிச்சு போடுவாங்க கம்மன்ற. இங்கே பாரு லக்கேஜ், இங்கே பாரு. இங்கே பாரு கார குமுந்தியோ. ஆடே ரெண்டோ திண்டா உனக்குள்ள கொண்டு பாருங்க. ஒரு வேலைக்கு போனா எவ்வளவு சிரமப்படணும் தெரிஞ்சுக்கணும். இதுக்குதான் நாங்க ரெடிமேட் மாவு வாங்கிட்டு போயிருந்தோம், இந்த நச்சல ஆகாதுங்கிறதுக்காக. இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருந்தா அந்த தண்ணி யாராவது நடு வீட்டில் உட்காந்து கோதுமையை கழுவுவாங்களே, இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுவாங்க. வித்தியாசமான பிறவி ஊட்டுறாங்க எங்கேயோ. விட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன கலரில் கோதுமை வந்தது தண்ணி, இப்போ என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க. என் க்ளீனிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் கோதுமையை க்ளீன் பண்ணும். இது வந்து தண்ணி இப்படி வந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். அடுத்து நம்ம மொட்டை மாடியில் கூட இதை காய போடணும். அதுதான் மேட்ரு, மொட்டை மாடி கொண்டு போகிறது தான் மேட்ரு. ஏன்னா இது வந்து ஒரு 15 கிலோ கோதுமை, அது இல்லாமல் இது தண்ணியில் வந்து கலந்தனால இது டபுள் வெயிட் ஆகிடும். தூக்கிட்டு போகணும் நம்ம. இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை தூக்கிட்டு போக போறோம். எப்படி தூக்கிட்டு போறோம்னா இப்படி தூக்கிட்டு போறோம். சமோசா சமோசா நான் ட்ரெயின்ல சமோசா 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 சமோசோ சமோசோ சமோசா சமோசா மங்கா 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 போன கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா சமோசா விற்கிறேன், சமோசா விற்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணியை ஃபஸ்ட்டு குடிச்சு போட போகிறோம். காற்று வேறு அடிக்குது. ஹெல்மெட்டு பாட்டிங்களா வாங்க. இப்போ வந்து இந்த துணியை நம்ம குடிச்சு போட்டோமா, அடுத்து இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். இதை வந்து ரெடி ஜாயின் பண்ணுற அவ்வளோ சீக்கிரம் பறக்காது. சரி பார்த்தீங்களா, இது போட்டோம்னா சீக்கிரம் வந்து கணக்காக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது ஒவ்வொரு கையை வந்து போட்டுக்கலாம் நம்ம. அதனால் இப்போ வந்து இப்படி இது இது பண்ணோம்னா 1 hour later ஒரு வழியாக பாக்ஸ்லாம் கழுவி எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ ரெண்டு செல்ஃபுமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பாருங்கள், எல்லாம் லைனாக அடுக்கி வச்சிடலாம். வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணலின்னா வச்சுக்கலாம், இருக்கிற அந்த நம்ம வருஷத்துக்கே வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த பொருளெல்லாம் வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி, அதே மாதிரி அமாவாசை மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நம்ம வாங்கி வைக்கிற மளிகை சாமான் பொருளை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா எப்போவுமே வண்டு விழுகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அமாவாசை பௌர்ணமி அந்த டைமில் வந்து நீங்கள் வெயிலில் நல்லா கொட்டி ஃபுல் டே காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே வருஷத்துக்கே வாங்கும் போது நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வருஷத்துக்கே ஆகிற மாதிரி வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அப்போங்கன்னா ரேட்டு நம்ம கம்மியாக வரும். தை மாதம்லாம் பாருங்கள், இந்த பச்சை பயிறு சீரக மிளகு செட்டு வரும்போது நான் வாங்கி வச்சுக்குவேன். அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ எப்போவுமே வீட்லேயுமே பொருள் ஃபுல்லாக இருந்து அப்படின்னா அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா நம்ம அப்பப்போ மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு இருக்கிறத இந்த மாதிரி ஒட்டுக்கா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டும் மிச்சமாகும், பொருளும் வீட்டை எப்போவுமே இருக்கும். ஒரு அவசரம்னா கூட பொருள் இல்லையே நம்ம நினைக்க வேண்டியதில்லை. சில டைம் காசு கையில் இருக்கும், இல்லாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு பிரச்சனை இருக்காது, பொருள் இருக்குங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும், அதுதான் மெயின். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் எடுத்து அடிக்க வச்சிடறேன். நான் எப்போவுமே அதிகமாக வச்சுருக்க மாட்டேன் பாருங்கள், அது ரெண்டுமே எனக்கு யூஸ் இல்லாத பாத்திரம் தான். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு என்னென்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். குக்கர் அதே மாதிரி தான், குட்டி குக்கர் பெரிய குக்கர். சத்து மாவு போட்டிருக்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருப்பேன். மற்றபடி அதிகமாக நான் வச்சுருக்க மாட்டேன் பொருள் எல்லாமே பாருங்கள். இவ்வளோ தான் நான் பொருள் யூஸ் பண்ணுறேன், எல்லாம் மேலே கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வீட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். வாரத்தில் ஒரு நாள் பண்ண முடியலனா கூட மாதத்தில் ஒரு நாளாச்சும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வழியாக பண்ணிட்டேங்க. இவனுங்க ரெண்டுத்தையும் அடக்கிட்டு பண்ணுறதுக்குள்ளே போதும்போது நான் அடிச்சு ஓகே. ரெண்டு செல் படிக்காச்சு, இந்த வந்து ஒன்று இருக்குது கீழே எடுத்தாச்சு, மீதியெல்லாம் ஓரளவுக்கு இது அடிச்சு. அதுக்கப்புறம் ஹாலையுமே தொடச்சு மழித்து சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தூங்கிட்டு இருக்கோம். மணி 12 ஆகுது. ஒரு வழியாக எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்கெல்லாம் சுத்தம்மா டப்பெல்லாம் கழுவி வச்சு இப்போ டப்பா எல்லாத்தையும் மாற்றிட்டு காட்டுறேன். எப்பவுமே பூச்சக்கரை பருப்பு ஒட்டுக்கதான் இப்போ பாருங்கள். கீழே இருக்க டப்பாவும் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழ் செல்ஃபி தொடச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாமே களைஞ்சு தான் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற இடம் வந்து எப்போவுமே களைஞ்சு தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை. நான் சொல்லியிருக்கு இல்லைங்களா, காளான் பாக்ஸ் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க. காளான் வாங்குற பாக்ஸ் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க, யூஸ் ஆகுது. இப்போ வர வெளியில யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க டிஃபன் பாக்ஸ். இது வந்து நான் இங்கே வந்து பேர் வருங்க தெரியுது எனக்கு தெரியல. ரேவதி, இது நான் ஸ்கூல் போகும்போது வாங்கின டிஃபன் பாக்ஸு. அப்படியே பத்திரமா இருக்குது. அவர் ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு இருந்தார் கொஞ்ச நாள். இது யோகே ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக வச்சுருக்கு. பாருங்க எல்லாமே கழுவியாச்சு, எடுத்தும் வைத்தா விட்டாச்சு. கழுவி 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 இது பண்ணிட்டேன். காளான் டப்பா பாருங்க இப்படி தான் யூஸ் ஆகும். ஸோ மிக்சி கழுவியாச்சு, பாத்திரம் கழுவியாச்சு, எடுத்தும் வச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக கிச்சன் கிளீனிங் ஒர்க் முடிந்தது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.